கோலி டாக் கோலிவுட் நியூஸ். இரண்டாவது வாய்ப்பையும் இழந்த பூலோகம். ஆஸ்கர் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் ஜெயம் ரவி த்ரிஷா நடித்த படம் பூலோகம். பேராண்மை படத்தில் நடித்தப்போ எஸ்பி ஜெகநாதன் கிட்ட உதவியாளராக இருந்த கல்யாண கிருஷ்ணன் சொன்ன கதையை கேட்டு இம்ப்ரெஸ் ஆன ஜெயம் ரவி நடிக்க ஓகே சொன்னார். அதுக்கப்புறம் ஆஸ்கர் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் பூலோகம் கதையை கேட்டு அந்த படத்தை தானே தயாரிக்க முன் வந்தார். 2010 இந்த படத்தோட தயாரிப்பு பணிகள் தொடங்கி 2012 படப்பிடிப்பு தொடங்குச்சு. பூலோகம் படம் முடிவடைஞ்சு சுமார் 3 வருடங்கள் ஆயிடுச்சு. பல படங்களை தயாரிச்சுட்டு இருந்ததுனால அந்த படங்களை ரிலீஸ் செஞ்சுட்டு பூலோகம் படத்தை ரிலீஸ் செய்ய எண்ணி இருந்தார். இதுக்கு நடுவில் தயாரிப்பாளர் ஆஸ்கர் ரவிக்கு ஏற்பட்ட பொருளாதார பிரச்சனை காரணமாக பூலோகம் படத்தை வெளியிட முடியாத நிலை உருவாயிடுச்சு. அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. ஜெயம் ரவிக்கு அப்போது மார்க்கெட் இல்லைன்றதே அது. சில மாதங்களுக்கு முன்னாடி ஜெயம் ரவி நடிப்பில் வெளியான ரோமியோ ஜூலியட் படம் கமர்ஷியலாக வெற்றி அடைஞ்சிது. அந்த நேரத்தில் பூலோகம் படத்தை வெளியிட முயற்சி செஞ்சுருந்தா சாத்தியமாக இருக்கும். ஏனோ அந்த நல்ல நேரத்தை தவற விட்டுட்டாங்க. இப்போ தனி ஒருவன் படம் வெற்றியடைஞ்ச காரணத்தினால ஜெயம் ரவி மார்க்கெட் மறுபடி சூடு பிடிச்சிருக்கு. இந்த நேரத்தில் பூலோகம் படத்தை வெளியிட முயன்றாதான் உண்டு. இந்த சந்தர்ப்பத்தையும் தவறவிட்டா பூலோகம் படத்தை இனி எந்த காலமும் வெளியிட முடியாதுன்னு சொல்றாங்க விநியோகஸ்தர்கள். 5 கோடி இருந்தாதான் பூலோகம் படத்தை வெளியிட முடியும்ன்ற இக்கட்டான சூழல்ல இருக்கிறாராம் ஆஸ்கர் ரவி.